ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் டிப்ஸ் 100/100 சேனல். நம்ம இந்த வீடியோவில் இந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரிட்டன் எக்ஸாம். இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து மொத்தம் 80 மார்க்கு, 160 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஹாஃப் மார்க், ஸோ மொத்தம் 80 மார்க்கு. ஜிகே வந்து 30 மார்க் கேட்பாங்க. டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து 50 மார்க். ஃபர்ஸ்ட் வந்து ஜிகே. இந்த ஜிகே சப்ஜெக்டில் வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், இது எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த ஒரே புக்லேயே கவர் ஆயிரும். அரிஹண்ட் ஜிகே புக். நீங்கள் இந்த ஒரு புக் மட்டும் நீங்கள் யூஸ் படித்தாலே போதும், இந்த ஜிகே வந்து 30 மார்க் வாங்கிடலாம். அரிஹண்ட் பப்ளிகேஷனில் ஒரு ஜிகே புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதான் அரிஹண்ட் ஜிகே புக். அது ரொம்ப நல்ல புக்கு. இது வந்து டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த புக் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அரிஹண்ட் புக்கில் உள்ள டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும், இந்த 30 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அப்புறம் கரண்ட் ஈவெண்ட்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பர், இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி படிங்க. அது போக நீங்கள் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் .in. ஸோ இந்த வெப்சைட்டில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுவாங்க, நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஜிகே பொறுத்த வரைக்கும் அரிஹண்ட் ஜிகே புக், இந்த ஒரு புக் மட்டும் நீங்கள் படித்தா போதும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர், அது போக டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் .in மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணி படிச்சுக்கலாம். இது ஜிகேக்கு இது போதும். அடுத்தது வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ். இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மொத்தம் ஐம்பது மார்க். 100 கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கு ஹாஃப் மார்க், ஸோ மொத்தம் 50 மார்க். இதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா உங்கள் இசிஇ டிகிரி புக். நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்களுடைய டிகிரி புக்ஸ் இருக்கும், இந்த டிப்ளமோ புக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் புக்ஸ், அந்த புக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க. அந்த புக்ஸ் படித்து ஃபஸ்ட் நீங்கள் எல்லா கான்செப்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் காலேஜ் டிகிரி புக்ஸ் படிச்சுக்கோங்க. அது போக உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே புக்கில் கவர் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு புக் இருக்குது, ஏ ஹேண்ட் புக் ஆன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மேடிசி பப்ளிகேஷன் புக். இந்த புக் வந்து எப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவராக இருக்கும். அதாவது எல்லா அந்த புக்கில் வந்து எப்படின்னா எல்லா சப்ஜெக்டுடைய முக்கியமான ஃபார்முலா, முக்கியமான தியரி கான்செப்ட் எல்லாமே இந்த ஒரே புக்கில் கவராக இருக்கும், ஹேண்ட் புக் ஆன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மேடிசி. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக், ஏ ஹேண்ட் புக். அந்த புக் வந்து ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே புக்கில், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், கீ கான்செப்ட் எல்லாமே ஒரே புக்கில் வந்துடும். அது போக ஐஇஎஸ் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஐஇஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாம் வந்து எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தான் எடுப்பாங்க. அந்த எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கட்டாயம் நீங்கள் படிச்சுட்டு போகணும், ஏன்னா ஐஇஎஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து தான் எஸ்எஸ்சி, ஜேஇ, அப்புறம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் தான் அது வந்து நிறைய ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கட்டாயம் படிக்கணும். டெக்னிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் படித்தா போதும். ஃபஸ்ட்டு உங்கள் டிகிரி புக்ஸ், காலேஜ் புக்ஸ் எல்லாம் படிச்சுவோங்க, கான்செப்ட் முக்கியமான திங்ஸை படிச்சுவோங்க. அப்புறம் எல்லா புக்குமே சாரி எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரே புக்கில் கவர் ஆகிற மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் கீ கான்செப்ட் எல்லாமே ஒரே புக்கில் வேணும் அப்படின்னா இந்த ஹேண்ட் புக் ஆன் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் மேடிசி புக் இது வாங்கிக்கோங்க. அப்புறம் ஐஇஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஹேண்ட் புக் வந்து எப்படின்னா இது வந்து அமேசானில் இருக்குது, இதான் இந்த புக், என் ஹேண்ட் புக் ஆன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மேடிசி பப்ளிகேஷன். புக்கோட ரேட் வந்து அப்படின்னா 266, 266 ரூபா. நீங்கள் இந்த அமேசானில் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ரிவ்யூலாம் படித்து பாருங்கள், ரிவ்யூ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ வெரி யூஸ்ஃபுல் புக், மஸ்ட் புக் ஃபார் எவ்ரி இசிஇ கேட் அஸ்பிரண்ட். ஸோ ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த புக்கு நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த புக்கோடைய இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் புக்ஸ் வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் காலேஜ் புக், மேடிசி புக், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃப் ஐஇஎஸ், ஜிகே பொறுத்த வரைக்கும் அரிஹண்ட் ஜிகே புக், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர், டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் .in மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், இது போதும். இது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், இந்த எக்ஸாமில் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ.